எது பாவம் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இறைவனுக்கு தெய்வத்தின் பெயரால் ஆடுகோழி போன்ற ஆடு மட்டும் இரும்பு கடனை வெட்டுவார்கள். அதை பார்ப்பதே அதுவும் விழாதான், ஆனால் பார்ப்பதே பாவம். பார்ப்பதே பாவம் என்றால் செய்வதற்கு என்ன பாவம் என்று சொல்ல வேண்டியதில்லை. அதுவும் விழாக்கள் தான் அல்ல, இது அதெல்லாம் உள்ள விழாக்கள் அல்ல, அது பூஜ்ஜியம் அல்ல. அதை நம்ம சீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி சொல்கிறோம், இப்படி விழாக்கள் இப்படி இருக்கணும், சூழ்நாளும் குற்றம் இல்லை. அருள் குருவுக்கு அது மார்க்கம் அல்ல. எந்த மனிதனும் உயிர்கொலை செய்து அதன் மூலம் இறையவர்களை பெற முடியாது. ஏதோ ஒரு காலத்தில் ஒரு செய்திருக்கலாம். இன்னும் சில பேர் சொல்லுகிறார், இடத்தில் குட்டியாட்டு ரத்தத்தை சோரை பசைந்து விசுறுவார்கள் அந்த புண்ணியவான்கள். அந்த குட்டியாட்டு ரத்தத்தை சோரை பசைந்து அந்த சோறு சாப்பிட்டால் குழந்தை புத்திர பாக்கி உண்டாக சொல்கிறான். அது என்ன வேலை, அது ஏற்றுக்கொள்ள முடியுமா? இந்த பகுத்தறிவு காலத்தில் 180-60% மக்கள் படித்திருக்க காலத்தில், இப்போ 80%, 180% கல்லூரியில் மக்கள் குட்டியாட்டு ரத்தத்தை சோறு பசிந்து விசிறுதான் அந்த சோரை சாப்பிட்டால் புத்திர பாய்க்க உண்டாக என்று சொல்கிறான் என்றால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதுவும் விளாதான். குட்டியாட்டு ஒன்று எடுத்துக்கலாம், அதுக்கு மேலே அதை அதுக்கு மேலே போகக்கூடாது. காரணம் என்னென்னா, அவர்களுக்கு நல்ல அது மாதிரி ஒரு உணவு வராதிருக்குன்னு வேண்டிக்கிறோம். அவள் தான் இதை சுட்டி காட்டுறோம். இப்படியெல்லாம் விழா கடந்துட்டு, ஆனால் இந்த விழா அப்படி இல்லை. யமனை கசைக்கு புரிந்து விடுவார்கள். யமன் என்றாலே பயப்படுவான் மனுஷன். வீர தீரம் பராக்கிரம சக்கரவர்த்தியாக இருப்பான், வாழ் இடத்துல வைய நடுங்கும், பராக்கிரமசாலி இருப்பான். ஒரே குத்தில் ஒரு புலியை அடித்து கொண்டு விடுவான். யானை நெத்தில் அடி நெத்தில் அடித்தால் அந்த யானை அப்படி கிளி வந்து விடும். அப்போ அப்படி பராக்கிரமசாலிலாம் இருக்கிறான். ஒரு புலியை ஒரு கூண்டில் விட்டான் ஒரு சீனாவில், புலியை ஒரே குத்தில், அதுக்கப்புறம் அது செயலிட்டு போச்சு. புளியை ஒரே அட்டி அடித்து அடிக்கிறவன் மனிதன் இருக்கிறான், அடித்து அப்படியே கொண்டு ஒரே அட்டியில் அடிப்பான். ஆனாலும் யானையை அடித்தால் யானையை திணறும், நெத்தில் அடிச்சிட்டான்னா யானை திணறும். அப்படி அப்படி பழக்கணும் சார் இருக்கும். இருந்தாலும் யமன்னா பயப்படுவான். இவ்வளோ பெருமை இருக்குது, வாடை எடுத்தால் வைய நடுங்கும். ஆயிரக்கணக்கான அவன் படையில் இறங்கினாலே அந்த படையை நடுங்கும். அவன் அந்த இப்போ அந்த போர்க்களத்தை இறங்கும் போதே இப்போ அந்த சின்ன இப்போ பெரிய பள்ளி வட்டன ஒட்டுந்தான் ராஜராஜ காலத்தில், அந்த வாழ் இவ்வளோ பிரிச்சிருக்கும் வழக்கணும் இருக்கும். எடுத்து இறங்கினாலே நூற்றுக்கணக்கத்தால் உண்டு போகும். அவன் இறங்கினாலும் அந்த படையை நடக்கும். ஆனாலும் அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி, கூட்டம்னா பேப்பான், யமனாக நடுக்குவான். அப்பேற்பட்ட யமனை சக்கரவர்த்தியே அடித்து கொண்டு போவான். யமன் உலகத்தை ஆளக்கூடிய சக்கரவர்த்தியை படையில் அடித்து கொண்டு போவான். யாரா பெரிய மனுஷன் போட வாழ்க்கையான சக்கரவர்த்தியை பார்த்தேடே பொடியாவா இங்கேன்னு கூப்பிட்டான் யமன். எடுத்து பேச முடியலை. என்ன காரணம், வல்லமை இல்லை. உலகத்தை ஆளக்கூடிய சக்கரவர்த்தியை படையில் அடிச்சு கொண்டோம், படையில் அடிச்சு கொண்டு போவோம், வாடாமா. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.